வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஃபியூரிஸ் டெரி. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது நிறைய பேர் இங்கே வர்றதுக்கு அவங்களோட அந்த பாத்தை சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இங்கே வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண மறுத்தால் என்ன ஆகும்னா, கனடா நீங்கள் இந்த நாட்டுக்கே தேவை கிடையாது, கிளம்புவோம் ஊருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. அந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கனடாவிலேருந்து டிபோர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த டிபோர்ட் ப்ராசஸில் ஸ்டூடெண்ட்ஸ் மாற்றுறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. கடந்த சில மாதங்களாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிபோர்ட் ஆகிறது ரொம்பவே காமன் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கே தெரியாத சில மிஸ்டேக்ஸ் அவங்க வந்து அவங்க லைஃப்பில் பண்ணிடுறாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இங்கே அங்கே படித்து எப்படியெல்லாம் டிபோர்ட் ஆகிறாங்கன்னு பார்த்து ஒரு 5 காமனான மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எடுத்திருக்கேன். இது அவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த காமனான 5 மிஸ்டேக்கை நீங்கள் இங்கே ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்கன்னா எப்படி வந்து தவிர்க்கிறது, இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனடாவுக்கு லேண்டான முதல் நாள்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்டடி பர்மிட் கையில் கொடுத்த உடனே இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுப்பான். ஸோ இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அங்கேயே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் ஸ்டூடெண்ட்ஸாக இங்கே வந்துட்டோம், செம ஜாலி, நம்ம இப்போ எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில வரைமுறைகள் இருக்குது கனடாவுக்கு வந்த பிறகு. இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணால் ரொம்ப சேஃபு, இதெல்லாம் பண்ணனா மாட்டுவீங்க அப்படின்னு நான் சொல்லலை. 100% மாட்டுவீங்கன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. பட் மாட்டினீங்க டிபோர்ட் தான். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ், ரொம்ப காமனான மிஸ்டேக்ஸ் இதிலெல்லாம் மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து முதல் மிஸ்டேக் சிம் ஸ்கேம். எஸ், ஸ்கேம். கனடா ரொம்ப சேஃபான கண்ட்ரி, ரொம்பவே சூப்பரான ஒரு கண்ட்ரி, இங்கே எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. பட் இங்கேயும் திருட்டு பசங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸ்கேம் அப்படின்றது இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது சின் ஸ்கேம் ரொம்ப ரொம்ப அதிகம். சின்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈடன் ரூமில் நீங்கள் இது வரைக்கும் வந்து வீடியோ பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. லாஸ்ட் வீடியோ சின்ன பற்றி சூப்பராக போட்டிருந்தாரு, அதை போய் பாருங்கள். சின்ன்றது கனடாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஊரில் ஆதார் கார்டு இப்போது எல்லா விஷயத்துலேயும் எப்படி சென்ட்ரலைஸ்டாக லிங்க் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் சின் நம்பர். இங்கே உங்களோட டேக்ஸு, உங்களோட கார் லோனு, உங்களோட எந்த விஷயமா இருந்தாலும் கனடாவை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு இமிக்ரேஷனில் வாங்குகிற ஒர்க் பர்மிட்டு, ஸ்டடி பர்மிட்டு, பிஆர் எல்லாமே இந்த சின்னோட லிங்காக இருக்கும். இந்த சின் எப்போ தருவாங்க? நீங்கள் வந்து கனடாவுக்கு லேண்டான முதல் நாளோ இல்லை வந்த ஒரு மாதத்துலேயோ பண்ணுற வேலை ஃபஸ்ட்டு சின் வாங்குறது தான். ஏன்னா அந்த சின்ன வச்சு தான் நீங்கள் வந்து செல்ஃபோன் நம்பர் வாங்குவீங்க, கிரெடிட் கார்டு வாங்குவீங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க, எல்லாமே இந்த சின்ன பேஸ் பண்ணி தான் நடக்கும். இந்த சின்னோட ஸ்கேம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கெலாம் வந்து இந்த கடந்த ஒரு 3 வருஷத்தில் எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு தெரியுமா? எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி உன்னோட சின்ல வந்து ஒரு தப்பாக ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, நாங்கள் வந்து உன்னோட சின்ன பிளாக் பண்ணுறோம், உன்னை வந்து 24 மணி நேரத்தில் டிபோர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எடுத்த உடனே கால் வரும். புது ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கான் ஒருத்தன், 1 வாரம் தான் ஆச்சு, என்ன பண்ணுவான்? பதறி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 வாரத்தில் என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ரீவைண்ட் பண்ணுவான். ஆனால் ஒன்றுமே நடந்திருக்காது. இந்த சின் ஸ்கேம் எப்படின்னா உங்களோட சின்னை இன்னொருத்தன் தெரிஞ்சிக்கவே கூடாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன கையில் கொடுக்கும்போதே அவங்க சொல்லுவாங்க, திஸ் இஸ் யுவர் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன், உங்களை தவிர இது யாருமே தெரிஞ்சக்கூடாது. ஒருத்தருக்கு உங்களோட சின்னு தெரிய வந்ததுன்னா உங்களோட ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு, நீங்கள் கனடாவில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, கனடாவில் உங்களுக்குள்ள என்னென்ன இருக்குது, எல்லாமே அவங்களால பார்க்க முடியும். அதனால் உங்களோட சின்னாவை வாங்கிட்டு அதை வந்து ஏதாவது ஒரு தப்பான முறைக்கு யூஸ் பண்ணான்னா அதில் நீங்கள் தான் மாட்டுவீங்க. ஸோ இதில் ஃப்ரெஷ்ஷாக வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்னோட மதிப்பை வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ சின்ன வந்து யாராவது கேட்டு உங்களுக்கு இந்த சின்னில் வந்து தப்பு இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் சின் கூட நம்பர் கூட கேட்க மாட்டாங்க, இந்த கடைசி 4 டிஜிட் போதும், என்கிட்ட ஃபுல் டிஜிட்ஸ் இருக்குது, கடைசி 4 டிஜிட் போதும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த கடைசி 4லேருந்து 5 டிஜிட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு 4 டிஜிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டடி பர்மிட்டில் வரவங்களுக்குலாம் காமன் இல்லை, ஸ்வாப்டாக வரும். இந்த கடைசி 4 டிஜிட் வச்சே அவங்கள வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும், அவங்களால அந்த காம்பினேஷன்ஸை போட முடியும் சாஃப்ட்வேரில். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஸ்கேம் வந்து சின் ஸ்கேம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ
இந்த சின் ஸ்கேமில் நீங்கள் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக டிபோர்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா கெனடியன் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை இமிக்ரேஷனுக்கோ நீங்கள் தான் இந்த தப்பு பண்ணிங்களா இல்லை வேறு யாராவது இந்த தப்பு பண்ணாங்களான்னு தெரியவே வராது. அதை கண்டுபிடிச்சி அதில் ரிசோர்ஸை போட்டு உங்களை காப்பாற்றுறதுக்கு வரலாம் உங்களுக்கு வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டே இருப்பான். ஸோ நீங்கள் இங்கே தேவையே கிடையாது, அவ்வளோ ரிசோர்ஸ் போட்டு நான் செலவு பண்ணி உனக்காக நான் வந்து இந்த கேஸை வந்து வாதாடணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ ஃப்ரெஷர்ஸாக ஸ்டூடெண்ட்டாக வரவங்க அவங்களோட சின்னை எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாக்க முடியுமோ, உங்களுக்கு ஒரு கால் வந்ததா எடுத்த உடனே எதாவது சொல்லுவோம், உங்கள் சின்னில் ஒரு ப்ராப்ளமு, உங்கள் சின் வந்து பிளாக் ஆகிடுச்சு, உங்கள் சின்னில் வந்து ஏதோ ஒரு நடக்குது. நம்ம ஊரில் எப்படி இந்த வடக்கம் பேசுவோம் தெரியுமா, அம்பி உங்கள் நம்பர் சொல்லுங்கோ 14 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இங்கே இருக்கிற ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா வந்து ஃபோன் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை மதிக்காமல் ஃபோனை கட் பண்ணிவிட்டு சார் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கெனேடியன் ஆஃபீஸர்ஸ் எது இருக்கோ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு சின்னில் ப்ராப்ளம் இருக்குன்னு கால் வந்துச்சு, இல்லை டைரெக்டாக ஒரு ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் வந்து எனக்கு சின்னில் ப்ராப்ளம் வந்துச்சு, இப்போ இந்த சின்னை வச்சு நான் ஏதாவது பண்ண முடியுமா இல்லை ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன் பர்சன் போய் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ சின்ன நம்பர் யார்கிட்டையும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த காலை கட் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து லெட்டர் வந்திருக்கா இல்லை வந்து போயிட்டு நேரில் பேச முடியுமான்னு நினச்சி முடிவெடுங்க. ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸாக வரவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து லோன் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ நிறைய பேர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அடுத்த வருஷம் படிப்புக்காக அடுத்த செமஸ்டர் படிப்புக்காக நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அந்த லோனை கண்டிப்பாக அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். நானே நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கேன், லீகல் அண்ட் இல்லீகல் ஜாப்ஸ் ஸோ ரெண்டுமே இங்கே இருக்குது. ஸோ நார்மலாக உங்களுக்கு பே செக் கொடுக்குற ஜாப்ஸு, இங்கே வந்து கேஷ் கொடுக்குற ஜாப்ஸு. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் இதுதான், கேஷ் ஜாப்ஸ். கேஷ் ஜாப்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து கனடாவில் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம், நிறைய பேர் பண்ணுவாங்க, நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க. கனடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கில்டு ஜாப் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், பட் லேபர் ஜாப்ஸ் அதாவது கேஷ் ஜாப்ஸ் உங்களுக்கு அன்னன்னைக்கு பெண்ணா வேலைக்கு அன்னன்னைக்கு சம்பளம் கையில் கொடுத்து போடுவாங்க, அந்த மாதிரி கேஷ் ஜாப்ஸ் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்களுக்கும் வந்து இது டேக்ஸில் மாட்டாது, அவங்களுக்கு ரொம்ப சீப் ரேட்டில் ஆளுங்க கிடச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேஷ் ஜாப்ஸ் பண்ணுறது எப்படி வந்து இல்லீகலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் லீகலி 20 hours வந்து கிளாக் பண்ண முடியும். அதுவும் வந்து பே செக் கொடுக்குற ஒரு இடமா இருக்கணும், இல்லை கேஷாக கொடுத்தாலுமே கேஷாக எங்கேயும் வந்து லீகலி கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ 20 hours உங்களால் கிளாக் பண்ண முடியும். அதையும் மீறி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா மணிக்காக அவங்க வந்து கேஷ் ஜாப்ஸ் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க. கேஷ் ஜாப்ஸ் பண்ணுறதை எப்படி கவர்மெண்ட் கண்டுபிடிக்கும் நான் சொல்ல மாட்டேன், எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொன்னால் தெரிய வர வாய்ப்பு கிடையாது. பட் நீங்கள் நானும் கேஷ் ஜாப் பண்ணுறேன் நானும் கேஷ் ஜாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரொஃபைல்ஸில் எங்கேயுமே போடக்கூடாது. நீங்கள் கேஷ் ஜாப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கக்கூடாது. நீங்கள் கேஷ் ஜாப்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் ஓகே, பட் நானும் கேஷ் ஜாப் தான் பண்ணுறேன் இந்த இடத்துல தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பப்ளிசிட்டி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த மாதிரி கேஷ் ஜாப் பண்ணுற ஓனர் மாட்டுவான், ஓனர் மாட்டினா நீங்கள் மாட்டுவீங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா கேஷ் ஜாப் பண்ணுறது ரொம்பவே காமன் தான், பட் அதை வந்து ஒரு ப்ரைவசியாக ஒரு சீக்ரெசியாக நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்களோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கேஷ் ஜாப் பண்ணுறீங்க அதாவது இல்லீகலாக ஒரு விஷயம் வந்து உங்களோட ஹவர்ஸை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதில் காசு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா உடனே டிபோர்ட் தான், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக டிபோர்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கேஷ் ஜாப்ஸோட ரொம்ப ரிலேட்டடான ஒரு ஒட்டுன ஒரு டாபிக். ஸோ நீங்கள் கேஷ் ஜாப்ஸ் வந்து பண்ணுறீங்க, ஸோ அந்த கேஷ் ஜாப் பண்ணி வர காசை நீங்கள் செலவு பண்ணணும். இப்போ அந்த காசை எப்படி செலவு பண்ணுவீங்க? இந்த காசை செலவு பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வழி தெரியும், நிறைய பேருக்கு இந்த வழியே தெரியாது. ஸோ அந்த காமன் பீப்புளுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ மூணாவது இஷ்யூ, கேஷ் ஜாப்ஸ்லேருந்து வர மணி டெபாசிட் பண்ணுறது. ஸோ கேஷ் ஜாப்லேருந்து வர மணியை நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணக்கூடாது. ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியவே தெரியாது. காமனாக ஓகே என்னோடய காசு தானே, நான் உழைச்ச காசை நான் வந்து என்னோடய பேங்க்கில் சேவிங்ஸாக போடுறேன் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக லீகலாக நீங்கள் வந்து 20 hours ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பே செக் வருது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்சி வருது, அதனால தான் முன்னாடியே வந்து இது பண்ணிடலாம். ஒவ்வொரு காசுமே நீங்கள் பேங்க்கில் போடும்போது அதுக்கு உண்டான ப்ரூஃபை கேட்கும்போது உங்ககிட்ட ப்ரூஃப் ரெடியாக இருக்கணும். அந்த காசு எப்படி வந்தது, இந்த காசை நீ இல்லீகல் முறையில் சம்பாரிச்சு அப்படின்ற ஒரு ஃப்ளாக் ரேஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆயிடுவீங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது இது ரொம்ப காமன்,
ஸ்டூடெண்ட்ஸ் ஓ ஓகே நான் சம்பாதிச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் போடும்போது ஒரு தடவை போடும்போது ஒன்றும் ஆகாது, ரெண்டு தடவை போடும்போது ஒன்றும் ஆகாது, மூணாவது தடவை நாலாவது தடவை போடும்போது ஓகே இந்த பையன் என்ன இவ்வளோ காசு வந்து எடுத்துகிட்டு வந்து போடுறான், பட் இவன் வந்து ஸ்டூடெண்ட்டாக தானே வந்தான், இவனுக்கு ஜிஐசி வருது, இது வருது, எதுவும் ஒர்க்கும் பண்ணல, ஒர்க் பண்ணுற பே செக்கும் வருது, எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவான், எப்படி இந்த காசுலாம் வருது, திருடுறானா, ஸ்மக்லிங் பண்ணுறானா, இல்லை இல்லீகலாக எதாவது பண்ணுறானா, ஸோ இதெல்லாமே இல்லீகல் தான். ஸோ இந்த மாதிரி இல்லீகலாக எதாவது பண்ணுறானா அப்படின்றது தான் ஃப்ளாக் ஆகும். யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து கேஷ் ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு இமிக்ரேஷன் ஆஃபீஸர், அதுவும் இல்லீகல் தான். ஸோ இல்லீகலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ இந்த இல்லீகலாக வர காசை எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து டைப் பண்ணி அதிலிருந்து என்னென்ன ஆதாரங்கள் கண்டுபிடிக்குமோ கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதிலிருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், சேஃபான முறை வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கும் உங்கள் கேஷை நீங்கள் செலவு பண்ணுறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $500 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. $500 மேலே உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடாது. ஒரு மாதத்துக்கு ஒரு $500 தான். ஸோ அதுவும் ஒரு தடவை பண்ணுறது பெஸ்ட்டு. ஒரே ஷார்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஏடிஎம்லேயோ இல்லை பேங்க்லேயோ டெபாசிட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் மல்டிப்புள் டைம்ஸ், அதாவது வாரத்தில் வந்து உங்களுக்கு கையில் காசு கொடுத்துருவாங்க. ஸோ எங்கே கேஷ் ட்ராப் பண்ணும்போதும் ஸோ அந்த காசை வாரத்தில் போயிட்டு ஓகே கையில் வச்சுருந்தா செலவாயிடுது, அதை போய்ட்டு நம்ம டெபாசிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு மந்தில் மல்டிப்புள் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மந்தில் கிடையாது ஒரு வாரத்துலேயும் மல்டிப்புள் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட கேஷை டெபாசிட் பண்ணக்கூடாது. சரி ஓகே அவ்வளோ காசு கையில் இருக்குன்னு அதை எப்படி தான் யூஸ் பண்ணுறது? ரெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள், சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுங்கள், வெளியே கிராசரிஸ்க்கு போகும்போது கேஷ் கொடுங்க. ஸோ நீங்கள் பண்ணுற கார் வச்சுருந்தீங்கன்னா கார் வாஷுக்கு இல்லை பெட்ரோல் போடும்போது எங்கெங்கெல்லாம் உங்களால் கேஷ் கொடுக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் கேஷ் யூட்டிலைசேஷன் நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்போ எப்படிரா என்னோடய கிரெடிட் ஸ்கோர் ஏறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சில விஷயங்களை பண்ணும்போது சில விஷயங்களை தியாகம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து கேஷ் ஜாப்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கேஷை ரைஸ் பண்ணும்போது கிரெடிட் ஸ்கோர், உங்களோட கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நார்மலாக யூட்டிலிட்டி பில்லுக்கு யூஸ் பண்ணுங்கள், மொபைல் பில், ஸோ அந்த மாதிரி இன்டர்நெட் பில் இதுக்காக ஏதாவது யூஸ் பண்ணி அதை முதல்ல பேசிக்காக கட்டினீங்கனாலே போதும், உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து அஃபெக்டே ஆகாது. மற்றபடி இந்த கேஷை உங்களோட லைஃப்பில் சுற்றி இருக்கிற எதுக்கெல்லாம் கேஷ் தேவைப்படுதோ அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம். பட் ஏன் இந்த $500 அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம் தான். எப்படின்னா அவங்க கிட்டே இருக்கிற ஒரு பொருளை வந்து விற்றுட்டு அதை காசாக்குவாங்க, இல்லை இன்னொருத்தவங்க கிட்டே இருக்கிற பொருளை அதை விற்றுட்டு நடுவில் நின்று புரோக்கர் கமிஷனாக வந்து காசு வாங்குவாங்க. அது வந்து ஒரு சின்ன கமிஷன் மாதிரி தான். அதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ கிஃப்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் எப்போவுமே உங்களுக்கு வர காசு இல்லை நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்ப காசை எப்படி வந்ததுன்னு கேட்டால் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் கண்டிப்பாக எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நாலாவது ஜிஎஸ்சி அக்கௌண்ட் ஸ்கேம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வரும்போது ஜிஐசி அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு மேண்டேட்ரியான ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு நீங்கள் இங்கே வருவீங்க. வந்து 10 நாள் ஆகலாம் இல்லை 1 மாதம் ஆகலாம். ஆல் ஆஃப் அ சடன் ஃபஸ்ட்டு சின் நம்பருக்கு ஸ்கேம் எப்படி உங்களுக்கு கால் வந்ததோ அதே மாதிரி தான் கால் வரும். நீங்கள் வந்து ஒரு நியூ ஸ்டூடெண்ட், ஏன்னா வந்த புதுசில் நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க. உங்களோட செல்ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அந்த செல்ஃபோன் நம்பரை நிறைய இடத்துல யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த செல்ஃபோன் நம்பர் நம்ம ஊர்லலாம் எப்படி விற்கிறானுங்களோ அதே மாதிரி தான் இங்கே டேட்டா விற்பானுங்க. ஸோ இவன் வந்து புது ஸ்டூடெண்ட், இவனோட ஃபோன் நம்பர் இது தான், இவனோட பேர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்கேமில் என்ன நடக்கும்னா, நீ புதுசாக வந்திருக்க, உன்னோட ஜிஐசி அக்கௌண்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீ கொண்டு வந்த அக்கௌண்ட்டில் மணி ஃப்ளாக் ஆகிருக்குது, யாரோ வந்து தப்பாக உன் அக்கௌண்ட்டுக்கு காசு அமைச்சிருக்காங்க, லாகின் பண்ண ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காலில் வந்து சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ லாகின் பண்ண ட்ரை பண்ணனா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடும், நீ வந்து உன் அக்கௌண்ட் நம்பர் உன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தன்னா நாங்களே வந்து உன் அக்கௌண்ட்டை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீ இதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலையில், அப்படி இல்லைன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் வந்து நீ டிபோர்ட் ஆகிடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பரபரப்பாக வந்து பேசுவான். அப்போது நீங்கள் என்ன சிம்பிளாக பண்ணணும்னா, எந்த மாதிரி கால்ஸ் வந்தாலுமே சின் நம்பர் ஸ்கேமுக்கு சொன்ன மாதிரி தான், எந்த மாதிரி கால்ஸ் வந்தாலுமே சிம்பிள் அதை ஒன்று அட்டன் பண்ணி சிரிச்சுட்டு ஜாலியாக வச்சுருங்க. இல்லையா ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் எப்படிலாம் பேசுவான், இப்படிலாம் இன்னொருத்தன் பேசுனா வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்குங்க. இல்லை இல்லைன்னா சிம்பிள் காலை கட் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க்குக்கு டைரெக்டாக கால் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லுவேன்னா,
நீங்கள் டைரெக்டாக பக்கத்தில் இருக்கிற பிரான்ச் ஏன்னா பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சுக்கு தான் போய் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சுக்கு போய் உங்களோட பேங்க்கை விசிட் பண்ணி இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லையா உங்களால் போக முடியல அந்த சுச்சுவேஷன் வின்டரு இந்த மாதிரி இருக்குன்னா, இல்லை உங்களோட பிரான்ச் வந்து ரொம்ப தூரம் நான் இடம் மாறிட்டேன் பேச்சுலர் ரூமுக்கு அப்படி மாதிரி நினச்சிங்கன்னா கால் பண்ணி கஸ்டமர் கேர் ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட இந்த மாதிரி ஒரு கால் வந்துச்சு, நீ என் பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் தான் என் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தப்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயின் நீங்கள் வந்து இந்த மாதிரி காலில் எடுக்கும்போது அவாய்ட் பண்ணுறது நல்லது. இங்கே கனடாவில் நடக்கிற லாஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் ஃபிஃப்த் மிஸ்டேக் என்னென்னா, இதுவும் கால் சம்மந்தப்பட்டது தான், இமிக்ரேஷன் ஃப்ராட். ஸோ என்ன நடக்கும்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இங்கே வந்த பிறகு இதே மாதிரி தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணப்படும். இதுவும் வந்து ஒரு ஃபோன் மூலமா நடக்கிற ஒரு ஸ்கேம் தான். சிபிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ்னால் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். சிபிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ்னால் யாருன்னா, நீங்கள் கனடாவுக்குள்ளே வந்து பெர்மிட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வேக்சினேஷன்லாம் போட்டுட்டீங்களா, உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இமிக்ரேஷன் பார்டர் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்ககிட்ட வேரியஸ் கொஷின்ஸ் கேட்டு நீங்கள் வந்து கனடாவுக்குள்ளே வரதுக்கு சேஃபான ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிபிஎஸ்சி செக்யூரிட்டி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து, நீங்கள் கனடாவுக்கு ஒரு த்ரெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரூவ் ஆனால் மட்டுமே தான் அவங்கள வந்து கனடாவில் அலோவ் பண்ணுவாங்க இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து கால் வரும்போது என்ன ஆகிடும்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஃப்ரெஷராக கனடாவில் ஒரு புது இடம், அவங்க வந்து பதட்டமான ஒரு சூழ்நிலை, ஓகே பெரிய ஆஃபீஸரே எனக்கு கால் பண்ணுறாரு. ஸோ இந்த சின் ஸ்கேம் பேங்க் ஸ்கேம் வந்து நார்மலாக ஒரு பேங்க் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு சின் ஆஃபீஸ் நம்பர்லேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, பட் இது வந்து ஒரு பார்டர் செக்யூரிட்டிலேருந்தே கால் வருது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பயங்கர பதட்டமாகிடுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து இந்த ஸ்கேம்லேருந்து வெளியே வரணும்னா நீ வந்து இவ்வளோ காசு இந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணணும், ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு நீ இ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லைன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீ இந்த அமௌண்ட்டை வந்து சொல்கிற அமௌண்ட்டை பே பண்ணி அந்த பேக்கேஜை ரிலீஸ் பண்ணால் தான் எங்களால் வந்து அந்த பேக்கேஜை வந்து சர்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான புது புது டெக்னிக்காக யூஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரி டெக்னிக் கருமாந்திரத்தையும் யூஸ் பண்ணிட்டோம் அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பவே கூடாது. நீங்கள் வந்து இமிக்ரேஷன் ஃப்ராடில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃப்ராடில் ஏதாவதுலையாவது மாட்டிக்கிட்டீங்க, உங்களை கண்டிப்பாக டிபோர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வரும், ஓகேவா? அப்படி இல்லையா உங்கள் வீட்டுக்கு எவனாவது ஒரு அஃபிஷியல் வந்து நீங்கள் வந்து டிபோர்ட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க, இல்லையா உங்களுக்கு அட்லீஸ்ட் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் லெட்டர் ஹெட்லேருந்து உங்களுக்கு லெட்டர் வீட்டுக்கு வரும். ஸோ அப்படி மூணு விஷயம் இருக்கும்போது நீங்கள் நம்பலாம், நீங்கள் மறுபடியும் சர்வீஸ் ஒன்டாரியோக்கோ இல்லை சர்வீஸ் கனடாவுக்கோ இல்லை கால் பண்ணி எனக்கு என்னோடய சின் நம்பர் இது தான், என்னோடய டீட்டெயில்ஸ் இது தான், என்னோடய விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதை வந்து நான் எப்படி நம்புறது, நான் வந்து டிபோர்ட் நிஜமாகவே ஆகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக இல்லை ஐஆர்சிசிக்கே கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்குது. ஸோ பதட்டப்படாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை கொடுக்காமல் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா கனடாவிலேருந்து டிபோர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு காமன் மிஸ்டேக்ஸ், நிறைய பேருக்கு இந்த மிஸ்டேக்ஸ் தெரியவே தெரியாது. நார்மலாக ஒரு கால் வரும்போது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம். நார்மலாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜிஎஸ்சி அக்கௌண்ட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னோன்னா, ஐயோ காசு வர ஒரு பிரச்சனை, காசு வர ஒரு அக்கௌண்ட்டில் பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிற எல்லாத்தையும் பண்ணிடுவோம். அப்படி இல்லையா சம்பாதிக்கிற காசை வந்து எடுத்துகிட்டு போய் டப்பு டப்புன்னு டெபாசிட் பண்ணிவிடுவோம், இல்லைன்னா கேஷ் ஜாப்ஸ் பண்ணுறதை எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு சுற்றுவோம். அந்த மாதிரியெல்லாம் காமன் மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வர போகிற நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் டிபோர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அபுபின் குட் பை.